हेलो फ्रेंड्स, लास्ट वीक नमुक वयस आग आग नमुक ये वेट एरिक्टे पोदुंगरदा पत्ती पात्रुंदो नी एन्ना अंद वीडियो पाकला अप्डीना मैल आई बटन कुडुकुरें मरकाम चेक पनी पारुंग। इन्नैक्कु नम्मलोड टॉपिक हव बॉडी यूसेस द फुड, अदावदु नम्म सापड्र सापाडला नम्म उडम्बुक्कुल्ला एप्पडी अद यूस आगुदुंगरदा पत्ती पाक्क पोरोम। ना सोल्ल पोर इन्फर्मेशन उंगलुक्कु मुलुसा किडैक्कणुम अप्डीना इंद वीडियोवै स्किप पनी पाक्काम आरंभत्तुल इरुंदु कडैसि वरैक्कुम मुलुसा पारुंग। सो इतक मेल टाइम वेस्ट पड़ वा ना टापिक टापिक सेम बोर नया पे नम वयतल आंद कवल कना ना सुल नंबूंग नम उ नम्ब सापा एपड़ेल यूस पड़ीटना உண்மையிலேயே நமக்கு எங்க இருந்து இவ்வளவு ஃபேட் சேருதுன்னு தெரிஞ்சுக்கவும் நம்ம டைட்டையும் ஆரோக்கியமான முறையில் அமைச்சுக்கவும் உதவியா இருக்கும். முதல்ல நியூட்ரியன்ட்ஸ் பத்தின ஒரு தெளிவுக்கு வருவோம். நியூட்ரியன்ட்ஸ் ரெண்டு வகைப்படும், ஒன்னு மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ், இன்னொன்னு மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ். மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்னு பார்த்தா கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா விட்டமின்ஸும் மினரல்ஸும் தான். இதில் நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல கார்போஹைட்ரேட்லேருந்து ஆரம்பிக்கலாம். கார்ப்ஸ் எல்லாமே நம்ம உடம்புல மூணு விதமாக பயன்படுது. ஒன்று, திடீர்னு எனர்ஜி தேவைப்படுறப்போ. ரெண்டாவது, ஸ்டோர்டு எனர்ஜியா, அதாவது தேவை போக மிச்சம் எல்லாமே ஸ்டோர் ஆகிடும். மூணாவது, ஸ்டோரான எனர்ஜி போக மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஃபேட்டாக மாறி ஸ்டோர் ஆகிடும். நம்ம உடம்புல செரிமானம் நடக்கிறப்போ கார்ப்ஸ் எல்லாமே குளுக்கோஸாக மாறிடுது. இந்த குளுக்கோஸை தான் நம்ம செல்ஸ் எல்லாமே எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்குது. நம்ம லிவர், அதாவது கல்லீரல் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த குளுக்கோஸை நம்ம இரத்த ஓட்டத்தில் கலந்து விட்டுரும். அப்போ தான் எனர்ஜி தேவைப்படுற செல்ஸுக்கெல்லாம் இந்த குளுக்கோஸ் சரியாக போய் சேரும். இரத்த ஓட்டத்தில் தேவையான குளுக்கோஸ் போக மிச்சம் வரக்கூடிய எல்லா குளுக்கோஸையும் நம்ம லிவர் கிளைக்கோஜனாக மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சிடும். இந்த கிளைக்கோஜன் எல்லாம் லிவர்லையும் நம்ம மசில்ஸ்லையும் 2000 கேலரிஸ் அளவு வரைக்கும் ஸ்டோர் ஆகும். இரத்த ஓட்டத்தில் இருக்க குளுக்கோஸும் லிவர்லையும் மசில்ஸ்லையும் இருக்கக்கூடிய இந்த கிளைக்கோஜனோட அளவும் நிறைஞ்சிருச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் எல்லாமே ஃபேட்டாக மாறி உடம்புல தங்கிடும். இப்போ ப்ரோட்டீன்ஸை பற்றி பார்க்கலாம். கார்போஹைட்ரேட் மாதிரியே ப்ரோட்டீன்ஸும் மூணு விதமாக பயன்படும். ஒன்று, நம்ம மசில்ஸ் எல்லாம் வளர்ந்து பெருசாகிறதுக்கு. ரெண்டாவது, நம்ம பாடிக்கு தேவைப்படுற எனர்ஜியாக. மூணாவது, ஃபேட் ஆகவும். செரிமானம் நடக்கிறப்போ இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே உடஞ்சி அமினோ ஆசிட்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலங்களாக மாறிடும். சொல்லப்போனால் இந்த அமினோ ஆசிட் எல்லாம் சேர்ந்தது தான் ப்ரோட்டீனே. இப்படி அமினோ ஆசிட்ஸாக உடஞ்ச ப்ரோட்டீன்ஸ் பல விதத்தில் பயன்படுது. என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் உருவாகிறதுக்கும், தசைகள் திசுக்கள் எல்லாம் உருவாகி அது வளர்கிறதுக்கும், உடம்பு முழுக்க ஃபேட்டை கடத்தி கொண்டு போகிறதுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன்ஸ் உருவாகிறதுக்கும், நம்ம உடம்புக்குள்ளே வரக்கூடிய பலவிதமான பாக்டீரியா வைரஸ்களை கொல்றதுக்கு தேவையான ஆன்டிபாடிஸ் உருவாகிறதுக்கும் பயன்படுது. நம்ம உடம்புல எனர்ஜியோட அளவு குறைவாக இருந்தால் இந்த ப்ரோட்டீன்ஸ் எனர்ஜியாக மாறி தேவைக்கு பயன்படும். இப்போ நம்ம பார்த்த எந்த விஷயத்துக்கும் இப்போ ப்ரோட்டீனோட தேவை இல்லைன்னு வரும்பொழுது தேவைக்கு போக மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா ப்ரோட்டீன்ஸும் ஒரு நீளமான ப்ராசஸ்க்கு அப்புறம் ஃபேட்டாக மாறி உடம்புல தங்கிடுது. இப்போது ஃபேட்டை பற்றி பார்க்கலாம். கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன்ஸ் மாதிரியே ஃபேட்ஸும் மூணு விதமாக பயன்படுது. ஒன்று, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல செல்களுக்கு மேலே ஒரு படலமாக பயன்படுது, அதாவது ஒரு பாதுகாப்பு வளையமாக. ரெண்டாவது, லிவர்லேயும் ஃபேட் டிஷ்யூஸ்லேயும் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. மூணாவது, கீட்டோன்ஸ் ஆகவோ இல்லை குளுக்கோஸ் ஆகவோ மாறி எனர்ஜியாகவும் பயன்படுது. ஸோ இப்படி தான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு பயன்படுது. அதனால் உங்கள் சாப்பாட்டில் எது அதிகமாக இருக்கணும், எது உங்களுக்கு அதிகமான தேவையாக இருக்குதுங்கிறத புரிஞ்சு சாப்பிடுங்க. தேவை இல்லாமல் அதிகமாக சாப்பிடாதீங்க. அப்புறம் தேவை போக மிச்சமெல்லாம் ஃபேட்டாக தான் உடம்புல தங்கிடும், பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு எப்படி ஃபேட் அதிகமாக சேருது, உங்கள் உடம்பு எப்படி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை யூஸ் பண்ணிக்கிதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து ஃபிட்னஸ் பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிடும்.